சந்தேகம். என்ன சந்தேகம் கேளு. முருகன் கையில ஒரு வேலாயுதம் இருக்குதுல்ல? ஆமா. அந்த வேலாயுதத்துக்கு பேரு சக்தி வேல், வீரவேல், ஞானவேல்னு பக்தர்கள் அவங்கவங்க மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க. அதெல்லாம் சரி. அந்த வேலாயுதத்தை முருகன் கையில கொடுத்தது பார்வதி என்று புராணம் சொல்லுது. பார்வதி முருகனுக்கு தாய் தானுங்களே? ஆமா. சகிப்பு தன்மையையும் பழி வாங்காத குணத்தையும் போதிக்க கூடியதல்லவா தாய்மை உணர்ச்சி? சொல்லு சொல்லு. அப்படி இருக்கும்போது பழிவாங்க உணர்வை தூண்டக்கூடிய வேலாயுதத்தை தாயே குழந்தைக்கு கொடுத்த புராணத்துல தாய்மை உணர்ச்சி இருக்குங்கிறத எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அழகான கேள்வி, அருமையான கேள்வி. இப்படித்தான் கேள்வி கேட்கணும். பதில் சொல்றமா கேள்வி. சந்திரமண்டலத்துக்கு மனிதர் அனுப்பக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல சாதாரணமா பஞ்சம் லஞ்சம்னு சொன்னா உனக்கும் எனக்கும் புரியுமில்ல. ஆனா அந்த உருவம் இல்லாத பஞ்சத்தையும் லஞ்சத்தையும் விளக்குறதுக்காக வேண்டி காட்டும், அதாவது பயங்கரமான கேலி சித்திரம் போட்டு காட்டுறாங்க. பயங்கரத்தை விளக்குறதுக்கு கேலி சித்திரம் போடுறான் இந்த காலத்துல. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாழ்ந்த தமிழன் அறிவுக்கு காட்டும் போட துவங்கி விட்டான். உருவமற்ற அறிவுக்கு கேலி சித்திரம் போட்டு விளக்கி காட்டிய ஒரே இனம் தமிழ் இனம். தமிழன் செய்த கற்பனையிலும் ஒரு திறமை இருக்கும், தெளிவு மிளிரும். எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா? அறிவு கூர்ந்து இருக்கணும். கூர்ந்த அறிவு குறுகிய அறிவா இருக்கக்கூடாது, அது அகழ்ந்து இருக்கணும். அகழ்ந்த அறிவு மேலெழுந்த வாரியா மிதக்க கூடாது, அது ஆழ்ந்து இருக்கணும். இல்லையா பார், அறிவு கூர்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து இருக்கு இல்லையா? உருவமற்ற அறிவுக்கு தமிழன் போட்டு காட்டிய காற்றும் தான் வேல், அது ஆயுதம் அல்ல.